சிவனா பிரபுஜி ரெக்கார்டிங் ஓகே ஹரே கிருஷ்ணா பிரபுஜி மாதாஜி நம்மளுடைய லெவல் ஒன் பகவத்கீதை அண்டர்ஸ்டாண்ட் பகவத்கீதா கிளாஸ்ல வந்திருக்க எல்லா பக்தர்களையும் ஸ்ரீ ஸ்ரீ இஸ்கான் ராதா கிருஷ்ணா கோவிந்தா மேங்களூர் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம் இன்னைக்கு நம்ம வந்து ஒன்பதாவது அத்தியாயத்துல இருக்கின்றோம் இந்த அத்தியாயத்தோட பெயர் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் ரகசியமான அறிவு ராஜவித்யா ராஜகுஹியா யோகம் அப்படின்றத பாக்குறோம் ஒரு ஒரு தடவை நமக்கு வந்து பகவான் கிருஷ்ணர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யோகத்தை பத்தி சொல்றார் இங்க வந்து இந்த ரகசியமான அறிவை அறிந்து கொள்வதன் மூலமாக எப்படி நம்ம வந்து பகவான் கிருஷ்ணரை வந்து அடைய போகின்றோம் அப்படின்றத வந்து நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம் ஆஹ் நேத்திக்கு வந்து அஹ் எட்டாவது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா அர்ஜுனன் வந்து எட்டு கேள்விகள் வந்து கேட்டார் ஆஹ் முதல் ஸ்லோகத்திலிருந்து நான்கு ஸ்லோகம் வரைக்கும் அதற்குண்டான பதில்களை வந்து பகவான் கிருஷ்ணர் சொன்னார் மரணிக்கும் தருவாயில் வந்து கிருஷ்ணரை நினைவில் கொள்வது பற்றி ஐந்தாவது ஸ்லோகத்துல இருந்து எட்டாவது ஸ்லோகத்துல பார்த்தோம் யோகமிஸ்ரா பக்தியால் கிருஷ்ணரை நாம செய்யக்கூடிய அந்த யோகங்கள் இல்ல அந்த பக்தி மூலமாக எப்படி பகவானை நினை நினைவில் கொள்வது என்பதை ஒன்பதாவது ஸ்லோகத்துல இருந்து பதிமூன்றாவது ஸ்லோகத்துல பார்த்தோம் தூய பக்தியால் கிருஷ்ணரை அஹ் நினைவுபடுத்த முடியுது எப்படி அப்படின்றத பதினான்காவது ஸ்லோகத்துல இருந்து பதினாறாவது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம் ஆன்மீக மற்றும் ஜட உலகம் எப்படின்றத வந்து நம்ம பதினேழுல இருந்து இருபத்தி ரெண்டு ஸ்லோகங்கள் வரைக்கும் நம்ம பார்த்தோம் கிருஷ்ணரை பெறுவதில் தூய பக்தியின் உச்சநிலை என்ன அப்படின்றத இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி எட்டாவது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் கிருஷ்ணா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது அத்தியாயம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாவது அத்தியாயம் இதுல வந்து பகவத் ஐஸ்வர்ய ஞானம் அப்படின்றத வந்து முதல் ஸ்லோகத்துல இருந்து பத்தாவது ஸ்லோகம் வரைக்கும் வந்து நம்ம பாக்க போறோம் கிருஷ்ணரை அணுகும் வழிகள் எப்படி அப்படின்றத வந்து பதினொன்னுல இருந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் ஆஹ் பிரத்யேக பக்தியின் இனிமை தூய்மையான பக்தி பண்றதோட இனிமை என்ன அப்படின்றத இருபத்தி ஆறுல இருந்து முப்பத்தி நான்கு ஸ்லோகம் வரைக்கும் பாக்க போறோம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் பதினெட்டு அத்தியாயங்களை உள்ளடக்கியதான் வந்து நம்மளுடைய பகவத்கீதை முதல் ஆறு அத்தியாயங்கள் வந்து கர்ம யோகத்தை வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றார் நடுவுல இருக்க அந்த அஹ் மத்தியில இருக்க அந்த ஆறு அத்தியாயங்கள் வந்து பக்தி யோகத்தை வந்து நமக்கு கிருஷ்ணர் கொடுக்கின்றார் கடைசியா இருக்க அந்த ஆறு அத்தியாயம் நமக்கு ஆஹ் ஞான யோகத்தை வந்து பகவான் கொடுக்கின்றார் நம்ம ஏற்கனவே கர்ம யோகத்தை பார்த்துட்டோம் இன்னைக்கு வந்து இப்ப வந்து அடுத்த மத்தியில இருக்க அந்த பக்தி யோகத்தை தான் பாத்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம ஒன்பதாவது அத்தியாயத்துல இருக்கோம் இந்த அத்தியாயத்துல முப்பத்தி நான்கு ஸ்லோகங்கள் இருக்கு அப்படின்றத பாக்குறோம் ஆஹ்

இதம் இதம் து பரவஷாம் ஞானம் விஞ்ஞான சகிதம் மோட்சசே சு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண பிரபு மாதாஜி நீங்க நடுவுல ஏதோ சொன்னீங்க மாதாஜி பாகியலட்சுமி மாதாஜியா சரியா கேட்கலஜியா இப்ப கேக்குதுங்களா மாதாஜி முழு முழுமதர் கடவுள் கூறினார் அன்பு அர்ஜுனா நீ என்றும் என்றுமே என்னிடம் பொறாமை கொள்ளாதவன் என்பதால் எதனை அறிவதால் ஜட உலகின் துன்பங்களிலிருந்து விடுதலை அடைவாயோ அந்த மிக ரகசியமான ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் உனக்கு நான் அளிக்கிறேன் ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஹரே கிருஷ்ணா பிரபுஜி ஹரே கிருஷ்ணா சோ இங்க ப பகவான் கிருஷ்ணர் முழு கடவுள் புருஷோத்தமரான முழு முதற் கடவுள் எப்படி கூப்பிட பாருங்க எனது அன்பு அர்ஜுனா ஆஹ் நம்ம இந்த அத்தியாயத்துல பார்த்தோம் ராஜவித்யா ராஜகுஹிய யோகம் நீ என்றுமே என்னிடம் பொறாமை கொள்ளாதவன் எப்பவுமே உனக்கு என் மேல பொறாமை கிடையாது அதனாலதான் வந்து நான் வந்து உனக்கு இந்த மிக ரகசியமான அறிவை வந்து உனக்கு கொடுக்க போகின்றேன்றதை சொல்றார் எதனை அறிவதால் ஜட உலகின் துன்பங்களிலிருந்து நீ விடுதலை அடைவாயோ எதை தெரிஞ்சுக்கிட்டது மூலமாக இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல இருந்து விடுதலை அடைவாயோ அந்த ரகசியமான ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் உனக்கு நான் அளிக்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு ஆத்மாவை பத்தி அறிந்து கொள்வது வந்து ஞானம் பரமாத்மாவை பற்றி அறிந்து கொள்வது வந்து விஞ்ஞானம் ஏன்னா சயின்டிபிக்கா நம்ம அதை ஃபீல் பண்ணி இது பண்ணணும் அதுக்கு வந்து உண்மையாலுமே வந்து நமக்கு வந்து அந்த அந்த மனப்பக்குவத்தில் இருந்தாதான் பக்தனோட மனப்பக்குவத்தில் இருந்தாதான் அதை அறிந்து கொள்ள முடியும் அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து மிக முக்கியமான அன்பானவர் என்றதுனால அது இல்லாம பொறாமை கொள்ளாதவர் அப்படின்றத பாக்குறோம் கிருஷ்ண சொல்லியிருக்கா நம்ம பக்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காமம் குரோதம் கோபம் பயம் இருக்காது பொறாமை குணமும் இருக்காது அப்படின்றத வந்து நம்மளுக்கு வந்து ஏற்கனவே சாப்டர்ஸ்ல சொல்லியிருக்கார் इंडाव श्लोक माताजी हरे कृष्ण माताजी हरे कृष्ण प्याज गुह्य आवहम प्रत्यक्ष आव्यम सुसूह अव्ययम ஹரே கிருஷ்ண அறிவு கல்வியின் அரசனும் ஹரே கிருஷ்ண மாதாஜி இந்த அறிவு கல்வியின் அரசனும் எல்லா ரகசியங்களிலும் மிக ரகசியமானதும் மிக தூய்மையானதும் ஆகும் ராஜவித்யா இரு ஆஹ் அரசனுக்கும் அரசன் ராஜ ராஜகுகியம் குகியம்னா மிகவும் ரகசியமானது இருக்கிற ரகசியத்திலே மிகவும் ரகசியமானது மிகவும் தூய்மையானது பவித்திரம் அப்படின்றத வந்து கிருஷ்ணர் இங்க சொல்றார் தன்னுணர்வின் அனுபவத்தை நேரடியாக அளிப்பதால் இதுவே தர்மத்தின் பக்குவ நிலையாகும் தன்னுணர்வு நான் ஒரு ஆத்மா இந்த ஆத்மா பகவான் கிருஷ்ணர் கிட்ட இருந்து வந்திருக்கோம் பரமாத்மா கிட்ட இருந்து வந்திருக்கோம் அப்படின்ற அந்த தன்னுணர்வை நமக்கு வந்து இந்த அனுபவத்தை கொடுப்பதால் இதுதான் தர்மத்தோட பக்குவமான நிலை இது அழிவற்றதும் பேரின்பத்துடன் செயலாற்றப்படுவதும் ஆகும் இந்த அறிவு வந்து பாத்தீங்கன்னா அழிவற்றது மற்றும் பேரின்பத்தோட எப்பவும் ஹாப்பியா நம்ம வந்து அந்த பிளிஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவோன்றது பாக்குறோம் மூன்றாவது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி தர்ம தந்தே மனி ஹரி ஹரே கிருஷ்ண மாதாஜி ஹரே கிருஷ்ண மாதாஜி அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் உயர்ந்த அறிவு தூய்மையான அறிவு ஆஹ் ரகசியமான அறிவு அப்படின்றத வந்து சொல்லிட்டார் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா இந்த பக்தி தொண்டில் நம்பிக்கையற்றவர்கள் என்னை அடைய முடியாது எனவே அவர்கள் இந்த பௌதீக உலகின் பிறப்பு இறப்பு பாதைக்கே திரும்பி வருகின்றனர் கண்டிப்பா அவங்களுக்கும் ஒரு டைம் வந்து கிடைக்கும் ஆனா அதான் நம்ம பார்த்திருக்கோம் நான்கு லட்சம் மனித பிரவிகள் இருக்கு அப்படின்னு அப்ப நிறைய அவர் நேத்ததுலையும் நம்ம பார்த்தோம் கோடான கோடி மக்கள்ல வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் என்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டியும் என்ற உணர்வு இருக்கும் அதுலயும் ஒரு சிலரால மட்டும்தான் வந்து என்னை ஆஹ் அப்படியே அறிந்து இல்லையோ அவங்களால அந்த பக்தி தொண்டில் ஈடுபட முடியாது அந்த பகவானை அறிந்து கொள்ள அந்த அறிவும் இருக்காது அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்தில் சுழன்று கொண்டிருப்பார்கள் அப்படின்றத பாக்குறோம் ஸ்ரீமத் பாக பாகவதத்துல பாத்தீங்கன்னா ஏழாவது காண்டத்தில் ஐந்தாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூன்றுல இருந்து இருபத்தி நான்கு ஸ்லோகம் வரைக்கும் நம்மளுடைய பிரலாத் மகராஜ் வந்து பக்தி எப்படி பண்ணணும் ஏன்னா இப்ப சொல்லியிருக்காரு பக்தி தொண்டு பண்ணணும் அப்படின்ட்டு அந்த பக்தி தொண்டு வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து பிரலாத் மகராஜ் வந்து சொல்லியிருக்காரு சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கிய ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஒன்பது செயல்களால் பகவானுக்கு தூய பக்தி தொண்டு புரியும் பக்தனை பூரணமான ஞானம் உடையவனாக உணர வேண்டும் அஹ் கிருஷ்ணரை நினைக்கணும் அவருக்கு வந்து பக்தி பண்ணணும்னா அந்த பக்தியை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்றாரு சிரவணம் கேட்கறது பகவானுடைய லீலைகள் குணங்கள் அவருடைய பெயர்கள் அவருடைய நாமத்தை வந்து திரும்ப திரும்ப கேட்கறது அதை சொல்றது இல்லையா ஸ்ரவ கேட்டல் அவருடைய ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் நம்ம சொல்றோம் ஆஹ் மகாமந்திரம் ஏன் அப்படின்னாக்கா எந்த ஒரு பாவ இதுவும் அந்த மந்திரத்துல வந்து கிடையாது உம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே நம்ம அதோ பகவானோட நாமத்தை உச்சரிக்கும் போது அந்த வந்து நம்ம காதால கேட்கணும் வாயால சொல்லணும் அத அப்படியே நம்ம பிராக்டிஸ் பண்ண நம்ம மனசு வந்து இதுலயே மனம் வந்து அலைபாய்ந்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் பட்ட வந்து பாத்தீங்கன்னா மனதை வந்து அடக்க முடியல அப்படின்றது வந்து அவரே சொல்லியிருக்காரு அப்ப நம்ம வந்து எம்மாத்திரம் அதுவும் இந்த கலியுகத்துல ஆஹ் இருந்தாலும் நம்ம மனதை பயிற்சி செய்வதன் மூலமாக பகவானை நினைக்க முடியும்ன்றதையும் நமக்கு கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு அந்த மகாமந்திரத்தை வந்து காதால கேட்டு நம்ம அந்த ஈவன் அந்த லெட்டர்ஸ் ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே அந்த வார்த்தைகள்ல கூட நம்மளுடைய மனது வந்து பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஆஹ் அப்படியே பண்பட்டு விடும் நம்ம மனது அதனால ஸ்ரவணம் கேட்கறது பகவானோட நாமத்தை உச்சரித்து அதை நம்ம காதால கேட்கறது இல்லைனா பகவானுடைய இந்த மாதிரி பாகவதம் பகவத்கீதை கிளாஸ் நம்மளோட டெம்பிள்ல கூட மார்னிங் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து தமிழ்ல வந்து பாகவதம் சொல்றாங்க நம்ம வந்து அதை கேட்கலாம் இங்கிலீஷ்ல வேண்டவங்களுக்கு இங்கிலீஷ்ல வந்து எயிட் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டிக்கு வந்து நம்மளுடைய எயிட் கிளாக்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது நம்மளுடைய பிரசிடென்ட் நம்ம டெம்பிளோட பிரசிடென்ட் வந்து என்என்ஜி பிரபு வந்து இங்கிலீஷ்ல எடுக்கிறாங்க அதை நம்ம வந்து இது பண்ணலாம் சோ அவரை பத்தி கேட்கறது அடுத்த விதமான பக்தி என்னன்னு பாத்தீங்கன்னா கீர்த்தனம் பகவான பத்தின பாடல்களை பாடுறது நம்ம இதுலயே வந்து நிறைய மாதாஜிஸ் இருக்காங்க ரொம்ப அழகா பாடுவாங்க அவருடைய புனித பெயர்களை வந்து பாடலா பாடுறது அவருடைய வடிவங்கள் குணங்கள் அவருடைய திவ்யமான லீலைகளை வந்து பாடல்களா பாடுறது கீர்த்தனம் இல்லையா நம்ம ச நம்மளோட செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கீர்த்தனம் பண்றோம் அந்த மாதிரி ஆஹ் நம்மளுடைய ஆஹ் கோஸ்வாமிகளோட பாடல்கள் நிறைய இருக்கு அதை பாடுறது ஸ்மரணம் ஸ்மரணம் நான் திரும்ப திரும்ப பகவானை வந்து நினைக்கிறது ஒரு எந்த ஒரு இது அஹ் செயல்ல எடுத்தாலும் இல்ல எதை பார்த்தாலும் அது வந்து இதை உருவா இது எங்கிருந்து வந்திருக்குனாக்கா பகவான் கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்ற ஒரு இதுல நான் நம்ம வந்து அந்த அந்த மனசுலயே வந்து இருக்கிறது அதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா கேட்கறது அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இது அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா கீர்த்தனம் ஸ்மரணம் திரும்ப திரும்ப நினைக்கிறது பாத சேவனம் பாத சேவனம் வந்து பணிவிடை செய்தல் நமக்கே நம்ம இருக்கிற எல்லா இதுலயுமே வந்து டெம்பிள் இருக்கும் நமக்கு டெம்பிள் இருந்துச்சுனாக்கா அங்க போய் டைரக்டா சேவை பண்ணலாம் அப்படி இல்லையா நம்மளோட நமக்கு இருக்கிற ஒரு பெஸ்ட் குவாலிட்டியை வந்து எப்படி பகவான் கிருஷ்ணருக்காக சேவை பண்றதுல வந்து இது பண்றது நம்ம பாத்தீங்கன்னா அட்மின்ஸ் இருக்காங்க கோஹோஸ்ட் இருக்காங்க அவங்களுடைய இதெல்லாம் வந்து வாலண்டியர் சர்வீஸ் தான் இல்லையா நம்ம அந்த வந்து ஈடுபடுத்தணும் என்ன மாதிரியான சேவைகள் செய்ய முடியுமோ மேக்சிமம் அதை பண்றது அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட எல்லா ஆக்டிவிட்டிஸையும் வந்து பாத்தீங்கன்னா பக்தி மார்க்கத்துல வந்து கொண்டு செலுத்துகின்றோம் அப்படின்னு பாக்குறோம் கிருஷ்ணர் வந்து மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துறது வந்து இந்த கலியுகத்துல ரொம்ப கஷ்டம் அப்படி பண்ணி போன நம்மளோட ஜடபுரத்துல பார்த்தோம் அவ்வளவு சீரியஸா சின்சியரா வந்து அவர் வந்து அஹ் மனத மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி இருந்தாலும் ஒரு டைம்ல அவரும் வந்து என்ன பண்ணிட்டாரு அந்த மான்மேல வந்து யோசிச்சு வெளியில வந்துட்டாரு நம்ம பாக்குறோம் ஆனா பக்தர்களுக்கு வந்து பகவான் என்ன சொல்ற உங்களுடைய கடமைகளை செய்து கொண்டே உங்களுடைய மனம் புத்தி புலன்கள் எல்லாத்தையும் நம்ம பகவானோட சேவையில ஈடுபடுத்தும் போது பாத்தீங்கன்னா அது ஒரு உயர்ந்த சுவை சோ அத நம்ம வந்து இன்னும் ஸ்பிரிச்சுவல் இதுல மேல போவோம் அப்படின்றத பாக்கலாம் அர்ச்சனம் அர்ச்சனம் வந்து பகவானுக்கு பூஜை பண்றது வீட்லயே நமக்கு வந்து அஹ் கிருஷ்ணரோட ராதாமாவோட போட்டோ வச்சு நம்ம வந்து அஹ் அர்ச்சனை பண்ணலாம் கார்த்திகை மாசம் வர போகின்றது வைஷ்ணவ கேலண்டர்ல கார்த்திகை மாசம் வேற இதுல இருக்கும் தாமோதர மாசம்னு சொல்லுவாங்க சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா யசோதாமா வந்து கிருஷ்ணரை வந்து அந்த உரல்ல கட்டி போடுற மாதிரி ஒரு போட்டோ பார்த்தோம் இல்லையா அதை நம்ம வச்சுட்டு அஹ் ஒரு சின்ன அகல் விளக்குல வந்து நெய் தீபம் வந்து நம்ம காட்டலாம் காலையிலயும் சாயந்தரமும் அது வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ பாவங்கள்ல செய்த அஹ் பிறப்பில் செய்த வந்து பாவங்களை வந்து அகற்றுது அப்படின்றத பாக்குறோம் ஆஹ் நமக்கு வந்து ஃபோர் தேர்ட்டிக்கு மார்னிங் நம்மளோட டெம்பிளோட இது காட்டுறாங்க ஆஹ் காலையில நம்ம வந்து மங்களார்த்தி பாக்கலாம் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னாக்கா நமக்கு வந்து அது பழக்கமா போயிடும் ஏபிசிடி நம்ம பாத்திருக்கோம் அசோசியேஷன் ரொம்ப முக்கியம் எப்பவும் நம்ம பக்தர்களோட அசோசியேஷன் இருக்கணும் ஏன்னா அந்த கலியுகம் வந்து மாயாவால பிடிக்கப்பட்டது அது ரொம்ப நம்மள வேற ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்துரும் அதனால நம்ம எப்பவும் வந்து அசோசியேஷன்ல இருக்கணும் வைஷ்ணவர்களோட அசோசியேஷன்ல இருக்கணும் தூய பக்தர்களோட அசோசியேஷன்ல இருக்கணும் பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பகவத்கீதா பாகவதம் நமக்கு முடிஞ்சதுன்னா புக்ஸ் நம்ம வீட்டுல வச்சுக்கிறது பகவானுக்கும் பகவத்கீதைக்கும் வந்து டிஃபரென்ஸ் இல்லைன்னு பாக்குறோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோபா சொல்லியிருக்காரு நான் அந்த ஜடவுல விட்டு எங்கேயும் போல நான் என்னோட புக்ஸ்லதான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருக்காரு நிறைய தடவை அதனால நம்ம வந்து ஆன்மீக குருவோட ஆஹ் ஆசீர்வாதம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா அவர்தான் வந்து நம்மள வழி நடத்தி கொண்டு போகின்றார் அதனால தினமும் அவரோட கிளாஸ் நம்ம கேட்கலாம் இங்கிலீஷ்ல இருக்கு ஹிந்தில இருக்கு அஹ் பெங்காலில இருக்கும் சோ அவரோட அஹ் கிளாஸ் கேட்கலாம் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து நம்ம பகவத்கீதை பாகவதம் வந்து புக்ஸ் படிக்கலாம் சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சாண்டிங் ஆஹ் நம்ம ஸ்டார்டிங்ல வந்து ஒரு டூ ரவுண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் பண்ணி ஃபோர் ரவுண்ட்ஸ் காலையில் பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டிலருந்து ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் ஹாஃப் அன் அவர் நம்மளுடைய ஆன்லைன்லேயே வந்து மங்களார்த்தி பாக்கிறோம் அதுக்கப்புறம் ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து சாண்டிங் வந்து நம்மளோட சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் போகுது செவன் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா நம்ம செவன் ஃபிஃப்டீக்கு வந்து நம்மளுடைய தர்ஷனார்த்தி இருக்குது ஸோ ஆன்லைன்லேயே நீங்க வந்து சாண்டிங் பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய உங்களுடைய வேலை பலூலாம் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து சாண்டிங் வந்து சிக்ஸ் தேர்ட்டி முன்னாடியே நம்ம சிக்ஸ்டீன் ரவுண்ட்ஸ் முடிச்சிடலாம் நம்ம சின்சியரா பிராக்டிஸ் பண்ணணும் சோ அந்த நம்ம அந்த மாதிரி நம்மளுடைய அர்ச்சனம் வந்து நம்ம பாத்துக்கலாம் வீட்லயே சின்ன கிருஷ்ணரோட போட்டோவோ அவருக்கு வந்து நம்மளோட பகவான் வந்து நமக்கு பெருசா எனக்கு பெரிய ஃபீஸ் கொடுக்கணும் இத பண்ணணும் அதை பண்ணலாம் நினைக்கல உண்மையான அன்போட நம்ம வந்து அவருக்காக ஒரு ஒரு பூவோ இல்ல ஒரு பழமோ ஒரு இலை துளசி அம்மாவோட ஒரு இலை ஆஹ் இல்ல அப்படின்னாக்கா நம்ம அவளுக்கு என்ன என்ன ஒரு கிளாஸ் தண்ணி அன்பு தான் அவர் வந்து எதிர்பார்க்கின்றார் என் குழந்தை என்ன நினைச்சு அது வந்து இவ்வளவு பக்தியா இருக்கு அப்படின்ற ஒரு பாவத்தை தான் அவர் வந்து எதிர்பார்க்கின்றார் அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த நவவித பக்தில வந்து என்ன ஆறாவதா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்தனம் வணங்குதல் பகவான் கிருஷ்ணர் கிட்ட வந்து கோவில்ல போகும்போது நம்ம வந்து மிகவும் பணிவு அந்த பணிவு வந்து இப்பல்லாம் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு இல்லையா நான்ற அந்த அகங்காரம் தான் நம்ம கிட்ட அதிகமா இருக்கு சோ பகவான் தான் எல்லான்ற அந்த அந்த வந்தனம் வணங்குதல் அடுத்தது பாத்தாசியம் அடிமை போல பணியாற்றுதல் நம்ம உண்மையாலுமே அவர்கிட்ட வந்து இருக்கும் அந்த அந்த எண்ணம் மட்டும் நமக்கு இருக்க மாட்டேங்குது நான் தான் உயர்ந்தவன்ற ஒரு அஹ் பெரிய அகங்காரம் தாசியம் சோ பகவானுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச இதை வந்து சேவையை பண்ணணும் சோ நான் அவருக்கு கீழ்பட்டவன் அப்படின்னு அந்த நம்மளுடைய ஆஹ் ஆழ்வார்கள் இதுல பாத்தீங்கன்னா தாசானு தாசானு தாசன் பகவானுக்கு தொண்டு செய்யறத விட பகவானுக்கு தொண்டு செய்பவர்களுக்கு தொண்டு செய்வது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்குமா ஆஹ் கிருஷ்ணருக்கு சோ தாசியம் அடிமை போல பணியாற்றுதல் அடுத்தது வந்து சக்கியம் சக்கியம் நண்பனாக கருதல் கருதல் கருதுதல் பகவான் கிருஷ்ணரை வந்து நண்பனாக கருதுதல் நம்மளுடைய எந்த இது நடந்தாலும் அவர்கிட்ட ஷேர் பண்றது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அவங்க அவங்க வந்து பண்ணி கிருஷ்ணர் பேச ஆரம்பிப்பாங்க சத்தியம் நண்பனாக கருதல் கடைசி இது பாத்தீங்கன்னா ஆத்ம நிவேதனம் பூர்வமாக தன்னையே அர்ப்பணித்தல் அப்படின்னு ஒன்பது விதமான பக்தி நவவித பக்தியை வந்து ஸ்ரீல பிரலாத் மகராஜ் நமக்கு சொல்லியிருக்க பக்தி எப்படி செய்யணும் அப்படின்றது

ஹரே கிருஷ்ண மாதாஜி நான் எனது இந்த அறிவிற்கு அப்பாற்பட்ட விஸ்வரூபத்தின் மூலம் அகிலம் முழுவதும் பரவியுள்ளேன் கிருஷ்ணரே சொல்றாரு நான் இந்த நம்ம நம்மளோட நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நமக்கு இருக்கிற டிஃபெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனித பிரிவுல நம்மளுடைய புலன்கள் வந்து ஆஹ் முழுமையானது கிடையாது இல்லையா நம்ம வந்து இப்ப அந்த கோவிட் வைரஸ் நம்மளால பாக்க முடியுமா அதுக்குன்னு ஒரு மைக்ரோஸ்கோப் தேவைப்பட்டுச்சு இல்லையா நான் எனது இந்த அறிவிற்கு அப்பாற்பட்ட விஸ்வரூபத்தின் மூலமாக உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றேன் நம்ம தான் அததான் பார்த்தோம் பரபிரம்மம் பரமாத்மா பரம புருஷர் அப்படின்னு பாக்குறோம் சோ பகவான் வந்து பரபிரம்மாய எல்லா இடத்துலயும் பரவி இருக்கின்றார் ஆஹ் விஸ்வரூபத்துலதான் பிரம்மதேவர் வந்து மந்திரம் சொல்லி இந்த பிரம்மஞ்சனத்தே படைக்கின்றார் அப்படின்றத பாக்குறோம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து புரிந்து கொள்றதுக்கு கொஞ்சம் சயின்டிபிக்கா நம்ம இது பண்ணணும் அதனாலதான் ராஜவித்யா ராஜகு மிக 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 ரகசியமான அறிவு அப்படின்றத சொல்றார் எல்லா ஜீவன்களும் மற்றும் படைப்புகளும் எண்ணில் இருக்கின்றன அதே சமயத்தில் அவைகள் வந்து வேறுபட்டு என் மாயையால் மறைக்கப்பட்டு இருக்கின்றேன் அப்படின்றத வந்து கிருஷ்ணலிங்க நமக்கு சொல்றார் ஐந்தாவது ஆறாவது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி

கிருஷ்ண இருப்பினும் படைக்கப்பட்டவை எல்லாம் என்னில் நிலை பெற்றிருக்கவில்லை எனது யோகத்தின் ஐஸ்வர்யத்தை பார் நானே எல்லா உயிரினங்களையும் காப்பவன் என்ற போதிலும் எங்கும் நிறைந்துள்ளவன் என்ற போதிலும் நான் இந்த பிரபஞ்ச தோற்றத்தின் ஒரு பகுதி அல்ல ஏனெனில் நானே படைப்பின் மூல காரணம் அப்படின்றத வந்து கிருஷ்ணர் இங்க சொல்றார் பேத அபேத தத்துவம் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே ஒரே சமயத்தில் உள்ள ஒருமை வேறுபாடு பற்றிய இந்த கோட்பாடு ஸ்ரீ ய மகா பிரபுவால் முன்மொழியப்படுகின்றது மாதாஜி பூதானி எங்கு வளர்த்த காற்று எவ்வாறு எப்போதும் ஆராய்ச்சினுள் உள்ளதோ அது போலவே அடுக்கப்பட்டது அனைத்தும் என்னில் அமைந்துள்ளது அறிவாயாக ிருஷ்ணா பிரபுஜி சோ எல்லாமே நானே படைத்தவனாக இருந்தாலும் நான் அதற்குள் இல்லை எப்படி நம்ம 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 ஒரு இப்ப வந்து பி எம் தான் வந்து ஆர்டர் ஆனா அதுக்காக வந்து அவரே வந்து எல்லா இடத்தையும் வந்து இது பண்ணல நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு அந்தந்த டிபார்ட்மெண்ட் வந்து அவங்கவுங்க வேலை செய்யணும் ஆனா நம்ம எதற்காக பண்றோம் நம்ம அந்த ஆர்கனைசேஷனோட கோலுக்காக பண்றோம் அப்படின்றத பாக்குறோம் சோ பகவான் கிருஷ்ணர் தான் எல்லா இடத்தையும் அவ அவர்தான் வந்து அஹ் அஹ் பா படைப்பவராக இருந்தாலும் அஹ் ஒரு ஒரு பரபிரமத்தில் உள்ளே இருந்தாலுமே அவர் வந்து அஹ் நம்மளுடைய ஆத்மாவிலிருந்து வேறுபட்டவராக என்பதை பாக்கலாம் எட்டாவது ஒன்பதாவது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி படிங்க பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் எனக்கு கீழ்பட்டது எனது விருப்பப்படி அது மீண்டும் மீண்டும் தானாக படைக்கப்பட்டு இறுதியில் எனது விருப்பப்படி அழிக்கப்படுகின்றது நம்ம அங்க தான் வரோம் திருப்பி நம்ம அங்கதான் போக போகணும் சோ பிரபஞ்சம் முழுவதுமே வந்து பார்த்தோம்

तं तेषु कर्मसु ஹரே ஹரே மாதாஜி இச்செயல்கள் எதுவும் என்னை பந்தப்படுத்த முடியாது நடுநிலையில் அமைந்துள்ள நான் இந்த பௌதீக செயல்களில் இருந்து எப்போதும் விலகியே உள்ளேன் அப்படின்றத வந்து கிருஷ்ணர் நம்ம அதுக்குதான் வந்து அந்த கதை பார்த்தோம் கிருஷ்ணர் வந்து பரீட்சித் மகாராஜ் குழந்தையா பிறந்திருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு உயிரற்ற நிலைமை இருந்தது அதுக்கு எப்படி வந்து கிருஷ்ணர் வந்து உயிர் கொடுத்தார் அப்படின்றத பாக்கலாம் சோ எல்லாமே கிருஷ்ணர் கிட்ட வந்து வரும்போது பாத்தீங்கன்னா அது எதுவுமே வந்து பகவான் வந்து பந்தப்படுத்த முடியாது அவர் வந்து ரொம்ப

यद्यशेन प्रकृति फे सराचरम् हेदुनाग्नेन कौन्तेय जगद्विपरिवर्तते ஹரே எனக்கு இரண்டு சக்திகள் இருக்கின்றது ஜட அண்ட் ஆன்மீக சக்தி என்ன சொல்றீங்க எனது சக்திகளில் ஒன்றான இந்த ஜட இயற்கை எனது மேற்பார்வையில் செயல்பட்டு அசைகின்ற மற்றும் அசையாதவற்றை எல்லாம் உண்டாக்குகின்றது அதன் ஆணைப்படி இந்த தோற்றம் மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு அழிகின்றது பிரபஞ்சம் எப்படி உருவாகின்றது எப்படி மறைகின்றதுன்றத வந்து பகவான் கிருஷ்ணர் இங்க சொல்றாரு அதை நாம் ஆல்ரெடி பாத்துட்டோம் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுதான் வந்து பிரபஞ்சத்தை உருவாக்குகின்றார் அவர் வந்து அஹ் அடுத்தது பாத்தீங்கன்னா கர்ப்போதகசாயி விஷ்ணு ஒரு ஒரு வந்து அவர் வந்து இருக்கின்றார் அப்படின்றத பாக்குறோம் கடைசியா வந்து பரமாத்மா சிவோதகசாயி விஷ்ணு நின்ற ரூபம் எல்லாருடைய ஹிரதயத்துக்குள்ளம் விலங்குகள் மனிதர்கள் ஆஹ் எல்லாத்துக்குள்ளயும் வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மாவாக வீற்றிருக்கின்றார் பதினோராவது ஸ்லோகம் மாதாஜி मानुषीं धनो आश्रितं परं भावमजानन्दः मम भूतमगेश्वरम् ஹரே 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 மனித உருவில் நான் தோன்றும் போது முட்டாள்கள் என்னை ஏலனம் செய்கின்றனர் எனது பரம இயற்கையை அதாவது இருப்பவை அனைத்திற்கும் நானே உன்னத உரிமையாளன் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள் அப்படின்றத அவர் வந்து ஆஹ் எதற்காக கிருஷ்ணர் வந்து மேல இருந்து வரணும் இங்க ஏற்கனவே சொல்லியிருக்காரு வந்து என்னுடைய பக்தர்களை காப்பதற்காகவும் அசுரர்களை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் நான் எனது சுய உருவில் யுகம் தோறும் தோன்றுகின்றேன் அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருக்கார் இல்லையா ஆனா ஆஹ் அவரை வந்து அந்த அசுரர்களை வந்து அழிக்கணும்னா அவர் நினைச்சா போதுமே ஏன்னா நம்மளுக்குதான் வந்து நம்மளுடைய ஒரு ஒரு உறுப்புகளும் உண்டான வேலைகளை மட்டும்தான் செய்யும் கடமைகளை மட்டும் தான் செய்யணும் ஆனா பகவானுக்கு அப்படி இல்லையே அவர் கண் சிமா போதும் அவர் நினைச்ச அடுத்த நிமிஷத்துல வந்து சக்கரத்தாரோர் வந்து வேலை உடனே அந்த செயலை முடித்து விடுவார்னு நம்ம பாக்குறோம் அவர் ஏன் அப்படி வராரு அப்படின்னாக்கா தன்னுடைய பக்தர்களை வந்து சந்தோஷப்படுத்துவதற்காக அந்த லீலைகள் மூலமாக அவரு வந்து என்ஜாய் பண்ணணும்ன்றதுக்காக அவர் வந்து அந்த சுய உருவில் வந்து இங்கு வருகின்றார் இதெல்லாம் வந்து நம்ம ஏன் பாக்குறோம்னா அதெல்லாம் இந்த ஜஸ்ட் ட்ரையல் ஏன்னா இங்க வந்து ட்ரெய்லர் ட்ரையல் இல்ல ட்ரெய்லர் ஏன்னா இந்த பூலோகத்துலதான் இதெல்லாமே நடந்திருக்கா ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்பாக நடந்ததுதான் நம்ம பா பாத்துட்டு இருக்கோம் பகவத்கீதை ஆனா இதே மாதிரி ஒரு ரொம்ப ஆஹ் உன்னதமான தெய்வீகமான ஒரு கோலோகம் விருந்தாவனம் மேல இருக்கு அங்க நம்ம போகணும் அப்படின்றதுக்காக இங்க வந்து பகவான் கிருஷ்ணன் நமக்கு வந்து ட்ரைல் கா ட்ரெய்லர் காட்டுறாரு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் பனிரெண்டாவது ஸ்லோகம் மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஹரே கிருஷ்ணா பிரபுஜி

ஹரே கிருஷ்ண பிரபுஜி இவ்வாறு குழம்பியவர்கள் ராட்சசத்தனமாக கருத்துக்களாலும் நாத்திக கருத்துக்களாலும் கவரப்படுகின்றனர் அத்தகு மயங்கிய நிலையில் அவர்களது முக்திக்கான ஆவல்கள் நோக்கு செயல்கள் அறிவு பயிற்சிகள் ஆகிய அனைத்தும் தோல்வி அடைகின்றன ஏன்னா பகவான்ற கான்செப்டே அவங்களுக்கு இல்லை அப்படின் போது அந்த பணிவுன்றதே இல்லைன்னு போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் தான் எல்லாமே நானே பகவான் அப்படின்னு எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சோ அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க நாத்திக கருத்துக்கள் அதிகமானதுனால அவங்களுக்கு வந்து மாயவால் மாயாவால் மறைக்கப்பட்டு மற்ற செயல்களில் போவாங்களே தவிர்த்து அந்த ஆன்மீக முன்னேற்றம் வந்து இருக்காது அப்படின்றத வந்து பார்க்கலாம் பதிமூன்றாவது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி பிரகிருதா பஜந்தியோ ஹரே கிருஷ்ண மாதாஜி சோ பிரதாவின் மகனே குழப்பமடையாத மகாத்மாக்களே தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பில் உள்ளனர் பின்னாடி ஏதோ சவுண்ட் வந்துட்டே இருக்குங்க பிரபுஜி நீங்க குரோபுஜி மாதாஜி கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு பிதாவின் மகனே குழப்பமடையாத மகாத்மாக்களே தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பில் உள்ளனர் அவர்கள் பரமபுருஷ பகவானான என்னை ஆதி புருஷவனாகவும் அழிவற்றவனாகவும் அறிந்து எனது பக்தி தொண்டில் பூரணமாக ஈடுபட்டுள்ளனர் இந்த மாதிரி எந்த குழப்பமும் இல்லாம பகவான் கிருஷ்ணரே நித்தியமானவர் அவரோட சேவகர்கள் நாங்க நம்ம அப்படின்னு யாரு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த பிறவியிலேயே இந்த ஜட இதுலயே வந்து முக்தி அடைகின்றார்கள் அப்படின்றத வந்து பாக்கலாம் சோ இங்க பாத்தீங்கன்னா அவ அந்த குழப்பமடையாத மகாத்மாக்கள் மட்டும்தான் வந்து தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பில் யார் அந்த தெய்வீக இயற்கை பகவானுடைய அஹ் பாதுகாப்பு கீழே அவங்க இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் அவர்கள் கண்டிப்பாக ஒரு பக்தி தொண்டில் ஈடுபட்டு என்னை வந்து அடைவார்கள் அப்படின்னு த வந்து கிருஷ்ணர் சொல்ற இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் மாதவேந்திரபுரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை ஆஹ் உம் உட்கார்ந்து இருக்காங்க டயர்டா இருக்கு அவருக்கு அப்ப வந்து ஒரு ஆடு மேய்க்கிற சாரி மாடு மேய்க்கிற ஒரு குழந்தை மாதிரி ஒரு பையன் வரா வந்துட்டு என்ன பண்றான் இந்தாங்க இந்த இது மோர் குடிங்கன்னு சொல்லி கொடுக்குறார் அப்ப அவர் சொல்றாரு நான் இந்த இதுல இருக்கேன்னு தாகத்துல இருக்கேன்னு உனக்கு எப்படி பா தெரிஞ்சுன்னா என்னோட அம்மா அங்க இருக்கு அவ கொடுத்தமிச்சான்னு ஒன்னு சரி நீ வரும் என்ன பண்றாரு அந்த மோர் குடிக்கிறார் குடிச்சிட்டு நான் இங்க பா இருங்க நான் ஒரு நிமிஷம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் போனவர் திருப்பி வரவே இல்ல அவரும் பாக்குறாரு என்னப்பா இந்த பையன் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அயர்ந்து போய் அங்கேயே வந்து தூங்கிடுறாரு அப்ப பாத்தீங்கன்னா அவரோட கனவுல வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றாரு நான் ரொம்ப வருடமாக இங்க இருக்கிற ஒரு புதற்குள்ள வந்து மறைந்திருக்கின்றேன் நீ வந்து என்ன வந்து அதுல இருந்து எடுத்து நல்லா எனக்கு வந்து குளிக்கணும் எத்தனையோ வருடங்களாக வந்து நான் அந்த புதர்குளம் இருக்க நீ வந்து இது பண்ணணும் அப்படின்றது வந்து அவர் சொல்றாரு உடனே அவர் என்ன பண்றாரு எல்லா அந்த ஊர்ல இருக்க எல்லா மக்களையும் கூப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு போறாங்க போய் அங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து ஆஹ் கிருஷ்ணர் வந்து அந்த புதர்களுக்கு உள்ளார இருக்க அவர் மேல பாத்தீங்கன்னா எத்தனையோ வருடங்களாக இருந்ததுனால நிறைய மண்ணா இருக்கு அப்ப அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் அவர் ஒரு திருவிழாவாக கொண்டாடுறாரு அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் என்ன பண்றாங்க நிறைய ஆஹ் தண்ணிய கொண்டு வந்து அவர் மேல அந்த பகவானுக்கு அபிஷேகம் பண்றாங்க பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து அவங்கவுங்க வீட்டுல என்னென்னலாம் பிரசாதம் இருக்கோ அதை கொண்டு வந்து திருவிழாவாக கொண்டாடுறாங்க சோ அஹ் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா குழப்பமடையாத மகாத்மாக்கள் மட்டுமே வந்து ஆஹ் தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பில் உள்ளனர் அப்படின்றத பார்க்கலாம் ஆஹ் ஆஹ் தன்னுடைய பக்தனுக்காக என்ன பண்ணுவாருன்னாக்கா அவருக்கு கொடுக்க வந்த அந்த ஆஹ் பாலோட இத வந்து கீரை எடுத்து என்ன பண்ணுவார் மறைச்சு வச்சிருப்பாரா மறைச்சு வச்சுட்டு பகவான் கிருஷ்ணன் வந்து தன்னுடைய பக்தனுக்கு கொடுக்கின்றார் அப்படின்றத பாக்கலாம் ஒரு கதையில சோ ஆஹ் எப்போ ஒருத்தர் குழப்பம் அடையாமல் பகவான் தான் எனக்கு எல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க வந்து நேரடி பார்வையில் கிருஷ்ணரோட நேரடி பார்வையில் இருக்கின்றார்கள் அவர்கள் வந்து பூரண தொண்டில் பூர்ண ஈடுபட்டு பகவானையே அடைகின்றார்கள் அப்படின்றத பார்க்கலாம் பதினான்காவது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி பதினான்கு நமஸ்தந்த மாம்பக நித்தியுக்த உபாசதே ஹரே கிருஷ்ண மாதாஜி எப்போதும் எனது புகழை கீர்த்தனம் செய்து கொண்டு திடமான மன உறுதியுடன் முயன்று கொண்டு எனக்கு வந்தனை செய்தபடி இந்த மகாத்மாக்கள் பக்தியுடன் நித்தியமாக என்னை வழிபடுகின்றார்கள் சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பிறழாமல் நித்தியமாக பகவானை நினைத்து அதற்காக அவங்க வந்து என்னுடைய பக்தி தொண்டில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்றத பார்க்கலாம் சோ பகவானோட புகழை கீர்த்தனம் செய்து கொண்டு திடமான உறுதியோடு முயன்று கொண்டு பகவானுக்கு வந்தனை செய்கின்றார்கள் அப்படின்றத பார்க்கலாம் இங்க ஆஹ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்மளோட நிறைய கிளாஸ்ல நம்ம பார்த்திருப்போம் அவர் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கும் போது அங்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்களா சில சமையல சமயத்துல அப்ப என்ன பண்ணுவா வெறும் சவுத்துக்கு மட்டுமே கிளாஸ் எடுப்பாராம் நம்மளோட டெம்பிளோட இது பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே யூனிவர்சலா நம்ம ஃபாலோ பண்றோம் ஃபோர் தேர்ட்டிக்கு நம்மளோட மங்களார்த்தி ஸ்டார்ட் ஆகும் ஓ கிளாக் அதுக்குள்ள நம்ம முடிச்சிருவோம் திருப்பி நம்மளோட சாண்டிங் ஸ்டார்ட் ஆகும் ஏழைகாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அது எட்டு மணிக்கு எல்லா இதுலயுமே வந்து கீதை கிளாஸ் இருக்கும் அது முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மகா பிரசாதம் சோ வந்து அவரோட ஸ்டார்டிங் செஷன்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு யாருமே வந்து அவரோட இதுல கிளாஸ்ல இருக்க மாட்டாங்களா அவர் என்ன பண்ணுவாரா அந்த சுகத்துக்கு மட்டும் கிளாஸ் எடுப்பாராம் அப்ப வந்து ஒரு ஒரு சீடர் வந்து கேட்டாராங்களா என்ன நீங்க இப்படி பண்றீங்க நம்மளுடைய இது வந்து நித்திய சேவையா இருக்கணும் நித்தியம் பாகவத சேவையாம் சோ நம்ம நம்மளுடைய ஸ்திரமான அந்த உறுதியோட நம்ம இருக்கிறத பார்த்துட்டு பகவான் புரிவார் அப்படின்றத வந்து அவர் சொல்லிருக்காரு அதே மாதிரி பக்தர்களை வந்து ஈர்க்கணும் அப்படின்னாக்கா பிரசாதம் வந்து ரொம்ப இது அவரோட இதுல அந்த நம்ம பண்ற அந்த குலோப்ஜாமன் வந்து அவர் சொல்லுவார் ஸ்பிரிச்சுவல் புல்லட் அப்படின்னு சொல்லுவாராம் சோ அதை கொடுத்துதான் வந்து பக்தர்களை வந்து அவர் வந்து ஈர்த்தாரு நம்ம டெம்பிள் இருக்கிற சரௌண்டிங்ல வந்து ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் யாரும் வந்து பசியால வாடக்கூடாது அப்படின்னு எல்லா டெம்பிளுமே பாத்தீங்கன்னா வார வாரம் வந்து போய் பிரசாதம் இது பண்ணி பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க அது போல சண்டே சண்டே பீஸ்ட் சண்டே ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லா டெம்பிளுமே வந்து நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணுவாங்க அப்படி நம்ம வந்து சர்வீஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் வந்து நம்மளோட டெம்பிள்லயே வந்து இருக்கு நம்ம ஒரு சின்னதா என்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணாலும் காலையில ஏழை காலுக்கு வந்து பகவான் முன்னாடி வந்து நம்மளோட பேர் சொல்லி இந்த கான்ட்ரிபியூஷன் அவங்க சைட்ல இருந்து இருக்கு அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்காக வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க சோ அஹ் நம்மளால முடிந்த இதை வந்து நம்ம வந்து பாக்கணும்னா பகவானுக்கு வந்து சேவை செய்யணும் அப்படிங்கிறத பாக்கலாம்

ஹரே கிருஷ்ணா இந்த அகிலத்தின் தந்தையும் தாயும் காப்பவனும் பாட்டனாரும் நானே அவர்தான் இந்த பிரபஞ்சத்தை பண்ணாருன்னா அப்ப அவர்தானே எல்லாமே அறியப்பட வேண்டிய பொருளும் தூய்மைப்படுத்தும் பொருளும் ஓம் எனும் மந்திரமும் நானே ரிக் சாம யஜூர் வேதங்களும் நானே எல்லாமே பகவானே அப்படின்றாரு ஏன்னா வேதங்கள் வந்து எப்படி வந்திருக்குன்னு எப்படி வந்து நம்மளுடைய மூச்சு வந்து ஸ்டார்டிங் அண்ட் எண்ட்னு வந்து நமக்கு இப்பதான் எடுத்தோம்னு போல பகவானோட அந்த மூச்சு இருந்து வந்ததுதான் வேதம் அப்படின்றத பாக்குறோம் சோ அவர் இங்க என்ன சொல்றாருன்னா எல்லாமே வந்து என்னுள் அடக்கம் என்ன கிட்ட இருந்துதான் வந்திருக்கு அப்படின்றத வந்து சொல்றாரு பதினெட்டாவது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி கிருஷ்ணா மாதாஜி கிருஷ்ணாஜி

அடைக்கலம் மற்றும் மிக நெருங்கிய நண்பன் நானே அழிவு எல்லாவற்றின் ஆதாரம் தங்குமிடம் மற்றும் நித்தியமான விதையும் நானே அப்படின்றத வந்து கிருஷ்ண சொல்றாரு அவரை பத்தி அவர் சொல்றதுனாலதான் இது வந்து மிகவும் ரகசியமான அறிவு அப்படின்னு ஏன்னா அத வந்து முதல்ல ஸ்டார்டிங் ஸ்லோகத்துல என்ன சொன்னார் நீ எப்போதும் என் மேல பொறாமை கொள்ளாதவனாக இருக்கிறதுனால நான் வந்து உனக்கு இந்த உயர்ந்த அறிவையும் ரகசியமான அறிவையும் நான் வந்து உனக்கு சொல்றேன் சொல்லியிருக்காரு கிருஷ்ணர் சோ இத வந்து நம்ம ஒரு பக்தன் அல்லாதவனுக்கு இதை வந்து கண்டிப்பா டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியாது அது எப்படி இவரே இல்லான்றாரு ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி மாதாஜி ஹரே கிருஷ்ண மாதாஜி அர்ஜுனா நானே வெப்பத்தை கொடுப்பவன் மழையை தடுப்பவனும் கொடுப்பவனும் நானே நித்தியமும் நானே மரண உருவமும் நானே ஜடம் சேதனம் இரண்டும் எண்ணில் உள்ளன ஆஹ் சோ சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் எல்லாமே அவர் அப்படின்றத வந்து நம்ம இங்க பாக்கலாம் நம்ம அடுத்தடுத்த லெவல் போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்லோகமும் நம்ம ரொம்ப டீட்டெயிலா படிச்சுட்டு போவோம் சோ இது லெவல் ஒன் நம்ம ஜஸ்ட் ஆஹ் ரொம்ப கிளிம்ஸ் தான் பாக்குறோம் ஒரு ஒரு அத்தியாயத்திலயும் அதனால நம்ம குயிக்கா போலாம் நீங்க எல்லாருமே வந்து அடுத்த லெவல்க்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்ப நம்ம இன்னும் டீட்டெயிலா படிக்க முடியுன்றதை பாக்கலாம் இருபதாவது ஸ்லோகம் ஸ்லோகம் கையில வச்சிருக்கீங்கன்னா புக்கு கையில வச்சிருக்கீங்கன்னா வாசிங்க மாதாஜி பிரபுஜி யாரு புக் வச்சிருக்கீங்களோ அவங்க வாசிங்க இருபது இருபத்தொன்னு

ते तं भुक्त्वा स्वर्गलोकं विशालं शीने गुण्ये मध्यलोकं विशां त्रयी धर्मम् अनुप्रवः कलापदं कामकामकामा लभन्ते ஹரே கிருஷ்ண மதி ஸ்வர்கலோகத்தை அடைவதற்காக வேதங்களை பயின்று சோமரசத்தை அருந்துபவர்கள் என்னை மறைமுகமாக வழிபடுகின்றனர் இதன் மூலமாக அவர்கள் பாவ விளைவுகளிலிருந்து தூய்மை அடைந்து புண்ணியமான இந்திரலோகத்தில் பிறவி எடுத்து அங்கே தேவ சோகங்களை அனுபவிக்கின்றனர் சோ ஆஹ் இதுக்கு வந்து கிருஷ்ண லீலையில வந்து நம்ம பார்த்துருப்போம் அந்த பிராமணர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஒரு தடவை யாகங்கள் எல்லாம் பண்றதுக்காக கூடியிருப்பாங்க அப்ப கிருஷ்ணரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கோவர்தரி போகும்போது அப்ப வந்து கிருஷ்ணரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க கிருஷ்ணா ரொம்ப பசிக்குது கிருஷ்ணான்னு ஒன்னு அவர் சொல்லுவாரு ஓகே இந்த பக்கத்து கிராமத்துல வந்து ஆஹ் பிராமணர்கள் அந்த எல்லாம் இருக்காங்க அவங்களோட மனைவிகள்லாம் இருக்காங்க அந்த மனைவிகள் எல்லாம் இருக்காங்க நீங்க போய் அவர்களோட மனைவி கிட்ட போய் நீங்க வந்து ஆஹ்

இவங்க போய் திருப்பி கிருஷ்ணர் கிட்ட சொல்லுவாங்க நான் தான் அவங்க கிட்ட சொன்னல அவங்களோட கிட்ட போய் கேளுங்கன்ட்டுன்னு அப்ப இவங்க என்ன பண்றாங்க மனைவிமார்கள் கிட்ட போய் கேக்குறாங்க அந்தனர்களோட மனைவிமார்கள் கிட்ட அப்ப அவங்க என்ன பண்றாங்க என்ன கிருஷ்ணர் வந்து ஆஹ் இங்க இங்க வந்திருக்காரு அவருக்கு பசி எடுக்குதா ஏதோ வரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க அவங்க வீட்டுல என்னென்னலாம் வச்சாங்களோ யாகத்துக்கு ரெடி பண்ணி வச்ச எல்லா பிரசாதத்தையும் எல்லாம் பேக் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறாங்க அவங்க கிட்ட அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அந்த இதை எடுத்துட்டு அவங்களே வேகமா வராங்க அப்ப இந்த அந்தனர்களால ஒண்ணுமே இது பண்ண முடியல ஏன்னா இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்திரங்களோட உச்சரிக்கிறதும் அதுலதான் அவங்க போக்கஸ்டா இருக்காங்களே தவிர்த்து அல்டிமேட்டா நம்ம யாருக்கு சேவை பண்றோன்ற அந்த இது கிடையாது ஆனா அவங்களுடைய அந்த மாதாஜிஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பக்தி பக்தி மார்க்கத்துல இருப்பாங்க அப்ப நான் அந்த அவங்க எல்லாம் சொல்லுவாங்க கிருஷ்ணா நாங்க இப்படியே உன் கூடவே வந்துடுறோம் கிருஷ்ணான்னு அப்ப அவர் சொல்லுவாரு இல்ல இல்ல உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட கடமைகள் இருக்கு அதெல்லாம் நீங்க போய் பண்ணணும் நான் அந்த பிரசாதத்த ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்றத பா பாக்குறோம் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து ஒரு ஒரு பலன் நோக்கு முறையில வந்து வேதங்களை படித்து அந்த அதன் மூலமா அவங்க பயனடைந்தாலுமே எல்லா சுக இன்பங்களை எல்லாம் அனுபவித்து விட்டு மீண்டும் அந்த உலகத்துக்கு தான் வராங்க இங்க இருந்துதான் நம்மளோட அடுத்து

இவ்வாறாக புலனின்பத்திற்காக வேத தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் பிறப்பு இறப்பினையே அடைகின்றனர் நம்ம சொல்றோம் வழிபாடு செய்யணும் வழிபாடும் செய்யறோம் விட்டுட்டு அந்த நம்ம வந்து இல்லையா பகவான திருப்தி படுத்துறது அவருக்கு சரண்டர் பண்றது அந்த அந்த வழிமுறைகள்லயே நம்ம வந்து போக்கஸ்டா இருக்கும் அப்படின்றத பாக்கலாம் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி ஹரே கிருஷ்ண மாதாஜி சாயி விஷ்ணு தான் வந்து பரமாத்மா ரூபத்தில் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய ஹதயத்திலும் இருக்கின்றார் அப்படின்றத பாக்கலாம் ஆஹ் ஆனால் எனது திவ்ய ரூபத்தின் மீது தியானம் செய்து கொண்டு கலங்கமற்ற அனன்ய பக்தி எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம லார்ட் அவருக்காக நித்திய சேவை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா சஸ்டைன்டா நம்ம நம்ம பிராக்டிஸ் பண்றோம் ஒரு 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 நாள் 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 நிறைய பண்றது பண்றது எதுவுமே இல்ல வந்து வந்து ரொம்ப போறது அடுத்த ஆஹ் ஆறு நாள்ல நம்மளுடைய மற்ற இதை வந்து தவறுகள் பண்றது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம எப்பவுமே நித்தியமாக பகவானுக்காக வந்து அஹ் வழிபாடுகள் செய்து கொண்டு அவர்களுக்கு செய்து கொண்டிருக்கும் போது பகவான் என்ன பண்றாருன்னா தன்னுடைய பக்தனுக்கு என்ன தேவையோ அதையும் கொடுக்கின்றார் அவருடைய பக்தி தொண்டில வந்து முன்னேறதுக்கு உண்டான மார்க்கத்தையும் அவரே கொடுக்கின்றார் அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்தும் அவர்களிடம் இருப்பவற்றை காத்தும் நானே பாலிக்கின்றேன் அப்படின்றது வந்து இது ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம வந்து என்ன நினைச்சுக்கோ நம்ம நான் ஒரு பெரிய பெரிய கல்வியாளர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளாலதான் எல்லாமே நடக்குதுன்னு நினைப்பேன் ஆனா நம்ம எப்ப வந்து சிறந்த பக்தி தொண்டுல இருக்கிறோமோ நம்ம ஈடுபடுத்திக் கொள்கின்றோமோ அப்ப நமக்கு என்ன தேவைன்றத வந்து பகவானே கொடுத்துடுற எப்படி வந்து ஒரு குழந்தைக்கு வந்து என்ன தேவைன்றத வந்து தாயும் தந்தையும் வந்து பார்த்து பார்த்து செய்கின்றார்களோ ஏன்னா அது என்னோட குழந்தை அப்படின்ற ஒரு தாட் இருக்கு இல்லையா அதே மாதிரி நம்ம வந்து பகவான் கிட்ட எப்ப சரண்டர் ஆகிறோமோ அப்ப இது என் குழந்தை எனக்காக இருக்கும் போது நமக்கு என்ன தேவை அதை இன்னும் ஸ்ட்ரென்த் பண்றது இல்லாததை கொடுக்கிறது எல்லாத்தையும் பகவானே பார்த்து கொள்கின்றார் நம்ம பண்ண வேண்டிய ஒரே இது வந்து அவருடைய ஸ்மரணத்துல இருக்கிறது மட்டுமே இருபத்தி மூன்றாவது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி ஹரே கிருஷ்ண மாதா தேவதா தேவி மாம் ஏவ ஏவகேய மற்ற தேவர்களை நம்பிக்கையோடு வணங்கும் பக்தர்கள் உண்மையில் என்னை மட்டுமே வழிபடுகின்றனர் மகனே ஆனால் அத்தகு வழிபாடு தவறான வழியில் செய்யப்படுவதாகும் நமக்கு எப்ப சர்வம் நம்ம மற்ற தேவர்களை வந்து மரியாதை கொடுக்கணும் ஆனா நம்மளுடைய வந்து உண்மையான பக்தி வந்து பாத்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் கிட்ட இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கிறோம் ஆஹ் இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் மாதாஜி சின்ன சந்தேகங்கள்ல அதாவது வந்து குண்டியின் மகனே அந்த ரெண்டாவது இது வழிபாடு தவறான வழியில் செய்யப்படுவதாகும் அந்த இதுக்கு கேட்கறீங்க இல்லைங்களா மத்தஜி ஆமா அதுதான் மதாஜி எப்ப அவர் வந்து அஹ் நான் தான் வந்து எல்லா துணை தெய்வங்களும் இந்த உலகம் முழுவதையும் வந்து படைக்கு நானே அப்படின்னு சொல்லும் போது அப்ப நம்ம வந்து அஹ் அவர்தான் நம்மளுடைய உண்மை உண்மையான அஹ் தோற்றுவிப்பாளர் இல்லையா அப்ப அவர்கிட்ட தானே நம்ம வந்து கம்ப்ளீட்டா சரண்டர் ஆகணும் நம்ம வந்து நம்ம எனக்கு இந்த தெய்வத்துக்கிட்ட போனோம்னா நமக்கு இந்த பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம அந்த அந்த இதுல போயிட்டு இருக்கோம் ஆனா இவர் என்ன சொல்றார் ஒரு தன்னுணர்வை வந்து அஹ் புரிந்து கொண்டு அதுல வந்து முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்றாரு ஆத்மா பரமாத்மா கான்செப்ட் சாங்கிய யோகம் அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த வழியில நம்ம போக ஆரம்பிச்சோம்னா நமக்கு வந்து மற்ற மற்ற என்ன சொல்றது எனக்கு இது வேணும் அதுக்காக வந்து நான் பிரேயர் பண்றேன் அப்படின்ற தாட்டு இல்லாம உண்மையான தூய பக்தியோட நம்ம வந்து முன்னேறுவோம் இல்லையா இப்ப தேவர்கள் இவங்க எல்லாம் போனாங்கன்னா வணங்கிட்டு ஏதோ ஒரு வரம் கேட்பாங்க ஆமா நம்ம அது கேட்க கூடாது அப்படிங்கறதா இந்த ஸ்லோகம் லியாஜி ஆஹ் ஆஹ் இப்ப ஆஹ் அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹிரிய வந்து எடுத்துக்காங்க ஹிரண்ய கஷிப்பு வந்து என்ன வந்து நான் யாராலையும் கொல்லப்படக்கூடாதுன்றதுக்காக வந்து அவங்க வந்து ரொம்ப தீவிரமான அந்த யோகங்கள் எல்லாம் பண்ணாங்க ஆனா வந்து அல்டிமேட்டா அதுல என்ன இருந்துச்சுன்னா ஒரு சுயநலம் இருந்தது இங்க வந்து எப்ப நம்ம வந்து பகவான் கிட்ட சரண்டர் சரண்டர் அடையறோமோ அப்ப அவர் வந்து நமக்கு வந்து அந்த தன்னுணர்வை அறி அறியக்கூடிய ஞானத்தை வந்து நமக்கு கொடுக்கின்றார் நம்ம இப்ப இவ்வளவு தூரம் பார்த்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய செயல்கள்ல வந்து பற்றுட்டு நம்ம வந்து செயல்பட ஆரம்பிச்சிடுவோம் நம்ம வந்து எல்லா தெய்வங்களையும் வந்து அஹ் மதிக்கணும் அதே சமயத்துல வந்து நம்ம வந்து வணங்கக்கூடியது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த மூலமான பகவான் மேல நம்ம தான் உண்மையான பற்று இருக்கணும் அப்படின்றதான் சொல்றாரு ஏன்னா மத்த நீங்க சொன்ன மாதிரி மத்த தெய்வங்கள்ல வந்து நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நான் பிஹெச்டி முடிக்கணும் அப்படின்றதுக்காக நான் சரஸ்வதி கிட்ட வந்து நான் இத்தனை அர்ச்சனை பண்றேன் இத்தனை இது பண்றேன் அப்படி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் தேங்க்யூ

நம்ம டைரக்டா நமக்கு என்ட்ரி கொடுத்து இல்லையா கோலோக விருந்தாவனம் நம்ம எங்க போகணும்னு நினைக்கிறோமோ அங்க கண்டிப்பா நம்மளோட டெஸ்டினில கொண்டு போய் விட்டுறோம் இல்லையா நம்ம வந்து சொர்க்கம் போனோன்னு நினைச்சு நம்ம பண்ணோம்னா அந்த இதுக்கு போவோம் திருப்பி நம்ம இங்கதான் ஆமா நித்தியமாக இருக்கக்கூடிய ஒரு உலகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோலோக விருந்தாவனம் அதே ஏற்கனவே அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு இந்த பதினான்கு உலகத்துக்கும் மேல வந்து ஆஹ் வைகுண்டம் அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா கோலோக விருந்தாவனம் அப்படின்னு நம்மள அங்க கூட்டிட்டு போறதுக்குதான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அவருகிட்ட சரணடைறோம் அப்படின்ற மாதிரியான அர்த்தம் கூட நம்ம எடுத்துக்கலாம் பிரபுஜி சொன்னது கூட நமக்கு வந்து எடுத்துக்கலாம் மாதாஜி இருபத்தி ஐந்தாவது ஹரே கிருஷ்ணா மாதாஜி தேங்க் யூ மாதாஜி இருபத்தி ஐந்து யாரும் பித்ருன்னு யாந்தி பித்ரு வர்லா பூதா யாந்தி பூ தேஜியா யாந்தி மத் யாஜீனோ அபிமாம் ஹரே கிருஷ்ணா மாத ஹரே கிருஷ்ணா பிரபுஜி தேவர்களை வழிபடுபவர்கள் தேவர்களிடையே பிறப்பர் கரெக்டா முன்னோர்களை வழிபடுவர் முன்னோர்களிடம் செல்வர் பூதங்களை வழிபடுவர் பூதங்களிடையே பிறப்பர் மேலும் என்னை வழிபடுவர்கள் என்னுடனே வாழ்வர் அந்த அவருடைய இது என்னது கோலோக விருந்தாவனம் நித்தியமானது அங்க பிறப்பு இறப்புன்ற சுழற்சி இருக்கவே இருக்காது அங்க ரொம்பவும் ஆனந்தமயமாக இருக்கும் நமக்கு வந்து பசி இருக்காது அது வேணும் இது வேணும்ன்ற தாட் இருக்காது ஏன்னா நம்மளும் வந்து சுத்து சத்துவத்துல போயிடுவோம் நம்ம வந்து தூய பக்தியில இருப்போம் ஒரே தாட்டை தான் பகவானுக்கு வந்து தொண்டு செய்யணும் அது மட்டும் தான் இருக்கும் நமக்கு இப்ப நம்மளுடைய கோபிஸ் எல்லாம் எல்லாரும் வந்து வந்து தினமும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஒரு நாள் என்ன ஆகும் கிருஷ்ணர் வந்து சொல்லுவாரு அம்மா எல்லாரும் என்னை பத்தி உங்ககிட்ட எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஆனா நான் அப்படி எதுவுமே பண்ணலமா இருந்தாரு என்ன புள்ள ரொம்ப பீடிகை போடுறானேன்னு சொல்லிட்டு சரிப்பா நான் உன்னை நம்புறேன் உடனே நீ வேணா பாரு நாளைக்கு நான் எங்கேயுமே போல நான் உன் கூடவே இருக்கேன் என்ன நடக்குது மட்டும் பாரு அப்படின்னு சொல்லுவாரு சரின்னு அவங்களும் சரி என்ன நடக்குதுன்னு பாக்கலான்னு பார்த்தா மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் எங்கேயும் போக மாட்டார் அவர் வந்து அப்படியே யசோதம்மாக்கு முன்னாடியே இருப்பார் அப்ப வந்து ஒரு கோபி வருவாங்க வந்துட்டு அவங்க கேட்பாங்க உடனே அவர் போய் ஒளிஞ்சுக்குவார் உள்ள வந்துட்டு ஆஹ் யசோதம்மா எனக்கு இது வேணும்னு சொல்லி கேட்பாங்க ஏதோ ஒண்ணு தேவைப்படுதுன்னு கேக்குறாங்க அவங்களும் சரின்னு கொடுக்குறாங்க ஆனா அவங்க கண்ணு பாத்தீங்கன்னா அந்த வீட்டையே சுத்தி சுத்தி வரும் கிருஷ்ணரை காணமே அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா திருப்பி இன்னொரு கோபி வருவாங்க அவங்க வந்து சொல்லுவாங்க எனக்கு கொஞ்சம் தயிர் வாங்கிட்டு வர சொன்னாங்க அம்மான்னு சொல்லிட்டு அப்படியானா அவங்க போய் இருந்து குடுவா அவங்களும் சுத்தி சுத்தி பாப்பாங்க என்ன தேடுறான உடனே இல்ல இல்ல சும்மாதா அப்படின்ட்டு சோ இப்படி பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா திருப்பி எல்லா கோபிஸும் வந்துருவாங்க அப்ப வந்து சொல்லுவாரு இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் தினமும் இதுதானா பஞ்சாயத்து உங்களுக்கு அப்படின்னு அப்ப அவங்க சொல்லுவாங்க எல்லாரும் இல்ல கிருஷ்ணனுக்கு உடம்பெல்லாம் நல்லா இருக்கா ஒண்ணும் பிரச்சனை இல்லையே காலையில இருந்து பிள்ளையை காணாமேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அதுதான் என்ன எதுன்னு கேட்டோம் தயவு செஞ்சு அவங்களை அனுப்பி விடுவாங்கன்னா அப்படியே மெதுவா கிருஷ்ணராம் ஆஹ் யசோதாமா பின்னாடின்னு வருவார் அப்ப வந்து அஹ் எல்லாரும் வந்துட்டு கிருஷ்ண கிருஷ்ணா உனக்காக நான் இதை பண்ணி வச்சிருக்கேன் கிருஷ்ணா உனக்காக நான் அதை பண்ணி வச்சிருக்கேன் கிருஷ்ணான்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க அப்ப வந்து கிருஷ்ணன் சொல்லுவாரு பாத்தீங்களா நான் போனாலும் பிரச்சனை போலனாலும் பிரச்சனை இல்லை அவங்க தானே நான் போறேன் அப்புறம் அவங்க எதுக்கு என் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னுட்டு சோ அவங்களோட பக்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புனிதமானது தூய்மையானது எதையுமே அவங்க எதிர்பார்க்கல அஹ் விருந்தவனத்துல இருக்கவங்க எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க அவங்க சாப்பிடுறாங்களோ இல்லையோ எப்பவும் சந்தோஷமா இருப்பாங்க இப்பவும் அந்த அந்த கோவர்தனகிரி மலை நம்ம சுத்தி வரும்போது எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வாசிகள் வந்து அப்படிதான் இருப்பாங்க அப்படின்றத நம்ம பாக்கலாம் அது போல பிருந்தாவனத்துக்கு போகும்போது நம்ம வந்து யாராவது அங்க வந்து நிறைய அஹ் நம்ம எப்பவுமே புண்ணிய தலங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய அஹ் மற்ற விதமான அந்த திருடுறது அந்த இதெல்லாமே நடக்கும் அங்க வந்து அதே மாதிரி இருக்கும் யாராவது நம்ம ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவங்க திருப்பி நம்ம வந்து எல்லாம் போடக்கூடாது அவங்களை எதுவும் திட்டக்கூடாது இங்க எப்படி நம்ம நம்ம யாராவது சொல்லிட்டா உடனே பண்றோம் அப்படின்னு அங்க ஒரு தடவை இதுக்கு போகும்போது அப்ப பிரபுஜி சொன்னாங்க இங்க யாராவது ஏதாவது சொன்னா கூட நீங்க வந்து அதை வந்து பேசு பண்ணாம ராதே ராதே ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு போயிடுங்க அப்படின்னு அதே மாதிரி அங்க பாத்தீங்கன்னா ஏன்னா தேவலோகத்துல இருக்கவங்க எல்லாம் வந்து ஆஹ் பிருந்தாவனத்துல வந்து அஹ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரூபத்துல இருப்பாங்களா அத அவங்களை நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னா வந்து அது அபராதம் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஆஹ் பகவானுடைய பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் வந்து பகவானே நினைச்சிட்டு இருப்பாங்க அதனால அவர்கள் வந்து அவர் இருக்கக்கூடிய அந்த கோலோக பிருந்தாவனத்துக்கு போவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரணி ததகம் பக்தி பகுருதம் அஸ்தாமி பிரயத் ஆத்மநகா கிருஷ்ணா மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி கேக்கலிக்கு அவங்க ஏரியால அடிக்கடி ஏதோ நடக்குது ஹரே கிருஷ்ணா மாதாஜி மாதாஜி வாய்ஸ் கேக்கல மாதாஜி

கிருஷ்ண மாதாஜி நான் சொல்றேங்க மாதாஜி பத்திரம் புஷ்பம் பிரபுஜி படிச்சாங்க இல்லையா அந்த இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்துல நம்ம நம்ம வந்து 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 பகவானுக்கு அவர் அவர் கிட்ட பெரிய பெரிய கொடுக்கணும் நமக்கு இதுல எதிர்பார்க்கல உண்மையான அன்போட நம்ம அவருக்காக ஒரு துளசி இலையோ ஒரு பூவோ ஒரு பழமோ ஒரு கிளாஸ் தண்ணி வைத்தால் கூட அதை வந்து அதுல வந்து இருக்க உண்மையான அன்போட வந்து பகவான் ஏற்றுக்கொள்கின்றார் அப்படின்றத பாக்கலாம் நம்ம தான் வந்து ஆஹ் அடுத்தவங்க கிட்ட வந்து பழகும் போது நம்ம இவங்களுக்கு நமக்கு இந்த காரியம் நடக்கணும்ன்ற ஒரு தாட்டோட இருக்கும் ஆனா கிருஷ்ணர் வந்து அப்படி இல்ல நம்ம இல்லையா அஜாமில் அவர் வந்து பகவான் நாராயணனை வந்து கூப்பிடல அவரோட பிள்ளை நாராயணனை கூப்டாரு ஆனா அடுத்த நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு தூதர்கள் வந்து அவங்களை கூட்டிட்டு போனாங்க எத்தனையோ பாவங்கள் பண்ணார் அஜா மிகன் ஆனா அந்த கடைசி மரணிக்கும் தருவாயில் வந்து பாத்தீங்கன்னா அவரோட அஹ் இருந்து பகவான் நாராயணனோட நாம வந்ததுனால அவர் வந்து விஷ்ணு தூதர்கள் கூட்டிட்டு போனாங்க அப்படின்றத வந்து நம்ம பாக்குறோம் சோ கிருஷ்ணர் வந்து நம்ம கிட்ட பெருசா எதுவும் எதிர்பார்க்கல உண்மையான பக்தியோட நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வந்து அவர் ஏற்றுக்கொள்கின்றார் அப்படியே அப்படின்றத பாக்குறோம் ஹரே கிருஷ்ணா மக

ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஹரே கிருஷ்ண மாதாஜி புந்தின் மகனே எதையெல்லாம் நீ செய்கின்றாயோ எதையெல்லாம் நீ உண்கின்றாயோ எதையெல்லாம் நீ படைக்கின்றாயோ எதையெல்லாம் நீ கொடுக்கின்றாயோ எந்த தவங்களை எல்லாம் நீ செய்கின்றாயோ அதனை எனக்கு அர்ப்பணமாக செய்வாயாக அவர் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஓகே நீ ஒரு பழமோ ஒரு பூவோ ஒரு தண்ணியோ கொடுத்த போகுதுன்ற சரி அதுவும் உன்னால பண்ண முடியலையா சரி விடு நீ என்ன பண் என்ன செய்யறையோ அதை வந்து எனக்காக செய்யறதா நினைச்சுக்கோ நீ என்ன சாப்பிடறியோ அப்போ வந்து எனக்காக நீ சாப்பிடுறத நீ தான் எனக்கு ஆஃபர் தான் பண்ண முடியல நமக்காக தான் வந்து அர்ஜுனர்க ஆன்சர் பண்ற மாதிரி பகவான் கிருஷ்ணர் இங்க சொல்றாரு எனக்காக நீ வந்து ஆஃபர் பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் நீ சாப்பிடறத நான் பகவானுக்காக சாப்பிடுறேன் நான் வந்து ஆஹ் என்ன என்ன செய்யறனோ அந்த செயல் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்காக நம்ம என்ன மத்தவங்களுக்கு கொடுக்கறோமோ அது வந்து பகவானுக்காக நம்ம கொடுக்கிறோம் அந்த தாட் ஆச்சு நமக்கு இருக்கணும் அதனை எனக்கு அர்ப்பணமாக செய்வாயாக அப்படின்றத வந்து சொல்றாரு இருபத்தி ஒன்பது ஸ்லோக மாதாஜி பிரபுஜி ஹரே கிருஷ்ணா சமோ சமோகம் நான் யாரிடமும் பொறாமை கொள்வதோ பாரபட்சம் காட்டுவதோ இல்லை நான் அனைவருக்கும் சமமானவன் ஆயினும் பக்தியுடன் எனக்கு அன்பு தொண்டு புரிபவன் யாராயினும் அவன் என்னுடைய நண்பன் அவன் என்னில் இருக்கின்றான் நானும் அவனுக்கு நண்பனாய் இருக்கின்றேன் அப்படின்றத சொல்றார் அவர் வந்து பாத்தீங்கன்னா பார்சுவாலிட்டி எல்லாம் கிடையாது அதனாலதான் புதனா கம்சன் ஆஹ் தன்னுடைய மற்ற பக்தர்கள் எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் முக்தியை கொடுக்கின்றார் சிசுபாலன் வந்து பாத்தீங்கன்னா சக்கர தாழ்வாரால அவங்க வந்து கொல்லப்படுறாரு அப்படின்றத பார்ப்போம் எப்ப வந்து பகவானுடைய ஸ்பரிசம் படுதோ அவருடைய ஆஹ் அவருடைய ஆஹ் ஆயுதங்களால நமக்கு வந்து முக்த இறப்பு வந்தாலும் அது வந்து முக்தியை கொடுக்கின்றது அப்படின்றத பார்த்தோம் இந்த கதை வந்து நமக்கு தெரியும் இல்லையா ஆஹ் சனத்குமார்கள் வந்து பாத்தீங்கன்னா வைகுண்ட லோகத்துல வந்து ஆஹ் சனத்குமார்கள் ஒரு தடவை பகவான் கிருஷ்ணரை பாக்குறதுக்காக போறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய துவாரபாலகர் விஜய ஜெய அவங்க என்ன பண்றாங்கன்னா அவரை தடுக்கிறாங்க உள்ள போகக்கூடாது அப்படின்ட்டு ஆஹ் சனத்குமார்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மதேவருடைய முதல் நான்கு ஆஹ் பிள்ளைகள் அவங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு சாத்விகமானவர்கள் அவங்க ஏன் வந்து இந்த மாதிரி ஆஹ் ஆஹ் விஜயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாபம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பகவான் கிருஷ்ணரோட ஒரு லீலை அப்படின்றத பாக்குறோம் ஹரே கிருஷ்ண அப்ப ஒரு தடவை என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஆஹ் இந்த சைக்ளோன் போயிட்டு இருக்கு நிறைய மழையா இருக்கு சவுண்ட் வால்யூம் ஏதாவது வரலன்னா தயவு செஞ்சு சொல்லுங்க சோ அந்த ஒரு தடவை என்ன ஆகுது சன்னகுமாரர்கள் என்ன பண்றாங்க உடனே சாபம் கொடுத்துடுறாங்க ஆஹ் ஜெய விஜயர்களுக்கு அந்த ஆஹ் வாயில் காப்பாளர்களாக இருக்கிறவங்களுக்கு வைகுண்ட லோகத்துல கொடுத்த உடனே அவங்க வந்து அஹ் கஷ்டப்படுறாங்க அப்ப வந்து ஆஹ் விஷ்ணு பகவான் கிட்ட வந்து கேட்கிறாங்க இதற்கு என்ன மோட்சம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு என்னோட கையால மரணிக்கும் போதுதான் உங்களுக்கு வந்து இந்த சாபத்துல இருந்து பாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து சொல்றாங்க ஆயிரம் ஜென்மங்கள் எடுத்து என்ன புகழ்ந்து சொல்லி நீங்க என்கிட்ட வரணுமா இல்ல வந்து அஹ் மூன்றே மூன்று பிறவைகள் வந்து எனக்கு எதிரியாக இருந்து நீங்க என்கிட்ட வரணுமானோட ரெண்டு பேரும் சொல்றாங்க உங்களை விட்டு ஒரு கணம் கூட எங்களால பிரிந்திருக்க முடியாது இந்த மூன்று பிறவின்றதே வந்து ரொம்ப அதிகம் நாங்க பரவாயில்ல நாங்க வந்து உங்களை வந்து உங்களுக்கு எதிரி வந்தாலுமே பரவாயில்ல நாங்க வந்து ஆஹ் அந்த மூன்று ஜென்மங்கள்லயும் உங்களை வந்து அடையணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க அதனாலதான் வந்து நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹிரண்யாக்ஷன் ஹிரண்ய கசிபு அப்படின்னு அந்த சிசுபாலன் தண்டவக்ரமன் அந்த மாதிரி மூணு பிறவிகள்ல வந்து பகவான் அவதாரம் எடுக்கின்றார் அந்த ஒரு ஒரு அவதாரத்திலயும் ஜெய விஜயர்கள் அந்த பாதுகாவலர்கள் தான் வந்து கொல்லப்படுகின்றார்கள் வந்து பார்க்கலாம் ஹரே கிருஷ்ண மாதாஜி சோ அவர் என்ன சொல்றாருன்னா நான் எல்லாருக்கும் சமமானவன் ஆனா என்கிட்ட பக்தியோட யாரு தொண்டு பண்றாங்களோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றத வந்து அஹ் கிருஷ்ண சொல்றாரு ஹரே கிருஷ்ண மாதாஜி முப்பதாவது ஸ்லோகம் ஒருவன் மிகவும் மோசமான செயலை செய்தாலும் அவன் பக்தி தொண்டில் பிறழாது ஈடுபட்டிருந்தால் அவனை சாதுவாகவே கருத வேண்டும் ஏனெனில் அவனது அவன் தனது தீர்மானத்தில் திடமாக உள்ளான் மோசமான செயல பண்ணாலுமே ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கச்சர் ஒருத்தர் வந்து மாமிசம் வெட்டக்கூடிய அந்த இதுல இருப்பாரு ஆனா வந்து அவர் பக்தி சேவை பண்ணிட்டு இருப்பாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் இது எனக்கு விதிக்கப்பட்ட கடமை நான் அதை பண்றேன் இதுல இருந்து எனக்கு வந்து வேற தொழில் எனக்கு எப்ப வருமோ அப்ப வந்து நான் போய்க்குவேன் ஆனா வந்து எனக்கு வந்து பகவான் மேல வந்து அந்த பக்தியை பண்ணிட்டே தான் இருக்கேன் அப்படின்றத வந்து ஒரு எக்ஸாம் எக்ஸாம்பிள்ஸ்ல சோ ஒருவன் மோசமான செயல் அந்த விலங்குகளை வதம் பண்ணக்கூடிய அந்த செயல் செய்தாலுமே ஆனா பக்தி தொண்டில் பிழாது இருக்கிறதுனால அந்த திடமான இதுல இருக்கிறதுனால அவர்கள் வந்து பக்தனாகவே கருதப்பட வேண்டும் அப்படின்றத பாக்கலாம் முப்பத்தி ஓராவது ஸ்லோக மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஹரே கிருஷ்ணா பிரபுஜி பவதி தர்மாத்மா ஷஷ்வத் சாந்தி மிக மிகச்ச மிகச்சதி கவுந்தேய பிரதி ஜானி ஜானி 나ম নামে बता அவன் வெகு விரைவில் தர்மாத்மாவாக மாறி நித்தியமான அமைதியை அடைகின்றான் மகனே எனது பக்தன் என்றும் அழிவதில்லை என்பதை தைரியமாக அறிவிப்பாயாக இது வந்து நமக்காக கொடுக்கப்பட்ட வாக்கு இல்லையா என்னுடைய அந்த நவவித பக்தியை ஃபாலோ பண்ணி பகவான் கிட்ட கம்ப்ளீட்டா நம்ம சரண்டர் ஆகிருமோ எனக்கு என்ன நடந்தாலும் அது வந்து நீ தான் பொறுப்பு நீ உனக்காக தான் நான் வந்து என்னுடைய செயல்களை செய்கின்றேன் என்கிட்ட எதுவுமே இல்ல சர்வம் கிருஷ்ணார்பணம் எப்ப நம்ம சரண்டர் ஆகிறோம் பாக்குறோமோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து சிறந்த பக்தன் அவனுக்காக வந்து எப்பொழுதுமே பகவான் இருக்கின்றார் அப்படின்றத வந்து இங்க வந்து அவர் வந்து அஹ் அர்ஜுனனுக்கு சொல்றார் எனது பக்தன் என்றுமே அழிவதில்லை என்பதை தைரியமாக அறிவிப்பாயாக நம்ம வந்து பிரலாத் மகராஜ் பார்த்தோம் ஐந்து வயது குழந்தை இல்லையா அவர் சொன்னார்ன்ற அத ஒரே காரணத்துக்காக உன்னுடைய பகவான் எங்க இந்த தூண்ல இருப்பான என்னுடைய பகவான் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் சொன்ன உடனே எவ்வளவு பெரிய ரூபம் நரசிம்மாவதாரம் ஆனா அந்த தூண்ல இருந்து வெளியில பிளந்துட்டு வராரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் தனுக்காக அந்த தூண்குள்ள இருக்காரு அப்படி இல்லையா அப்போ ஆஹ் என்னுடைய பக்தன் என்றுமே அழிவதில்லை என்பதை தைரியமாக அறிவிப்பாயாக அப்படின்னு சொல்ற முப்பத்தி இரண்டாவது ஸ்லோக மாதாஜி மாமி யோ நயகோ வைசியா சதா சூத்ரா देवी यांती परां सदी கிருஷ்ண மகிழ்தாவின் மகனி பெண்கள் வைஷ்யர்கள் சூத்திரர்கள் என கீழ்குலத்தை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் என்னிடம் சரணடைபவர்கள் பரமகதியை அடைய முடியும் நம்ம இங்க வந்து இந்த பெண்கள் அப்படின்றத பார்த்த உடனே நமக்கு வந்து நம்ம தாழ்ந்தவர்களா அப்படின்ற அந்த எண்ணத்துல அவர் சொல்லல ஆஹ் பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டானவங்க ஏற்கனவே அவர் வந்து அவர் ஒரு ஒரு குணத்திலும் எல்லாத்திலயுமே நான் இருக்குன்னு சொல்லும் போது பெண்கள் கிட்ட இருக்கின்ற அந்த பொறுமை அவங்க கிட்ட இருக்கின்ற அழகு அதுவும் நான் தான் நம்ம சொல்லமே அவருடைய அங்கம் தெரியும் போது யாரெல்லாம் அவர்கள் இருந்தவர்களாகவே இருந்தாலுமே சண்டாளனாக இருந்தாலுமே தவறான செயல்களை செய்தாலுமே எப்பொழுது அவன் என்னிடம் சரணடைகின்றானோ அப்பொழுது அவனுக்கு வந்து வந்து கிடைக்கும் நம்ம கிருஷ்ணர் அதுக்காக நம்ம இங்கத வந்து பெண்கள் சொல்லிட்டாங்களே சூத்திரர்கள் சொல்லிட்டாங்களேன்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம் ஈவன் பிராமணர்கள் கூட அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காரு பிராமணர்கள் சொல்லிட்டு கூட எப்பவுமே வந்து தவறான இதுல இருக்கவங்க வந்து அவன் வந்து பிராமணனை கிடையாது என்றதே வந்து சொல்லியிருக்கிறார் சோ கீழகுலத்தில் இருந்தவர்களாக இருந்தாலுமே கூட சிரதயான பக்தியோடு என்னிடம் சரணடைந்தவர்களுக்கு பரமகதியை கிடைக்கும் அப்படின்றத சொல்றார் கடைசி ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி 34 ஸ்லோகம் மன்மணா மஹமத் மக்தோ மத்யஜி மாம் நமஸ் மாம் ஏ வைசேஷி யுத்வைவம் ஆத்மானாம் மத் பாராயணக அதே கிருஷ்ண பிரபுஜி எப்படி கிருஷ்ணர் கிட்ட சென்றடைவுதுன்றத வந்து சொல்றாரு உனது மனதை எப்பொழுதும் என்னை பற்றி சிந்திப்பதில் ஈடுபடுத்தி எனது பக்தனாகி எனக்கு வந்தனை செய்து என்னை வழிபடுவாயாக இவ்வாறாக என்னில் முழுமையாக லயித்து நிச்சயமாக நீ என்னிடமே வருவாய் இதெல்லாம் நம்ம பண்ணலன்னா என்ன ஆகும் நான் அவரை பத்தி நினைக்கல நான் அவருக்கு பக்தி பண்ணல நான் என்னோட இது பண்றதுக்கே சரியா இருக்கு அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா நம்ம நிறைய டே டு டே லைஃப்ல பாத்துட்டு இருக்கோம் நம்ம ஃபேமிலிக்காக தான் ரொம்ப ரன் பண்ணுவோம் நமக்குன்னு ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க ஆனா நம்ம பக்தி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு அந்த இருந்துட்டே இருக்கும் பகவான் தான் நமக்கு வந்து பக்தர்களுக்கு வந்து கஷ்டங்கள்லாம் இல்லையான்னு பக்தர்களுக்கும் அவங்க பண்ணின கர்மாக்கேத்த பலன் இருக்கும் ஆனா அது அவங்க எப்படி எடுத்துக்கொள்கின்றார்கள்ன்றதுல வந்து வேறுபாடுகள் இருக்கும் நான் என்ன நான் எனக்கு கஷ்டம் வரும்போது நான் நினைச்சுக்குவேன் இது வந்து போன பிறவில நான் பண்ணினதை இந்த பிறவில நான் அடையறேன் இதோட என்னோட கர்மா முடிந்து போகட்டும் எனக்கு அடுத்த பிறவி ஒண்ணு இருக்கக்கூடாது அப்படி இருந்தா பகவானுக்கு வந்து நான் தூய்மையான பக்தி செய்யணும் அப்படின்ற தாட் சோ பக்தனுக்கும் பக்தன் அல்லாதவனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து இதுதான் சோ பக்தன் வந்து எப்பவுமே நினைச்சுக்குவாரு எனக்கு என்ன நடந்தாலும் அது வந்து கிருஷ்ணரோட பொறுப்பு நான் இப்ப கஷ்டப்படணும் அப்படின்னு ஓகே அவரு அவரோட ஆணைப்படிதானே நடக்குது நீங்க பாத்தீங்கன்னா கௌரவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் யாரு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இருந்தே கஷ்டப்பட்டிருக்காங்க பஞ்சபாண்டவர்கள் ஆனா அவங்க சந்தோஷமா இல்லையா கௌரவர்களுக்கு துரியோதனனுக்கு இல்லாததே கிடையாது அவனுக்கு எல்லா அரசாங்கம் எல்லாமே இருந்துச்சு இருந்தாலும் அவன் சந்தோஷமா இருந்தானா இல்ல எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காழ்ப்புணர்ச்சி ஒரு பொறாமை ஒரு கோபம் காமம் எப்பவுமே ஒரு ஒரு கீழ்த்தனமான ஒரு இது இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனா பஞ்சபாண்டவர்களுக்கு வந்து எதுவுமே இல்லைனாலும் அவங்க வந்து சந்தோஷமாக இருந்தார்கள் ஏன்னா அவங்க வந்து பகவானுடைய பக்தனாக இருந்தார்கள் அதிகமா இருந்தது அப்படின்றத கிருஷ்ணர் என்ன சொல்றார் கடைசியாக உன்னோட மனதை என் ஆஹ் எப்பொழுதும் என்னை பற்றி சிந்திப்பதில் ஈடுபடுத்து ஏன் அப்படி மனதை வந்து அவரை சிந்திக்கிறதுல ஈடுபடுத்தணும் ஏன்னா மனம் வந்து ரொம்ப அலைபாய்ந்து கொண்டே இருக்கும் எங்க புலன்கள் எல்லாம் போதும் அங்கெல்லாம் போகும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்ம புலன்களை வந்து பகவான் பகவானோட சேவையில ஈடுபடுத்தும் போது அதை தாண்டி மனது போகாது இல்லையா அப்ப என்ன பண்ணும் மனதும் அதுலயே கட்டுப்படும் ஆஹ் காலையில ஆர்த்தி பண்றது நம்மளோட த்ரூ தி லைஃபுக்கு உண்டான எனர்ஜி எப்போ கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த காலையில அந்த ஒன் ஹவர் பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம பண்ற அந்த மங்களார்த்தி அட்டன் பண்றது நம்ம தான் டெம்பிளுக்கு போக முடியலனாலும் அட்லீஸ்ட் ஆன்லைன்ல நீங்க ஒரு தடவை அட்டன் பண்ணி பாருங்க ஃபோர் தேர்ட்டிக்கு அத அத நீங்க அந்த ஜஸ்ட் அதுல இருக்க பிரபுஜிஸ் மாதாஜிஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு சின்சியரா சின்ன பிள்ளைங்கள இருந்து வயதானவர்கள் வரைக்கும் கூட அதுல இருப்பாங்க அவங்களே வீட்டுல வந்து அதே மாதிரி அஹ் துளசி ஆர்த்தி பண்ணுவாங்க அவங்களும் வந்து அதே மாதிரி சாங் பாடுவாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து அவங்க வந்து பக்திதில இருக்காங்க அவங்கள பார்த்த உடனே நமக்கு நமக்கு தூக்கமா இருந்தா கூட அந்த தூக்கம் எல்லாம் போயிடும் அவங்கள பார்த்த உடனே நமக்கு பக்தி வந்துடும் அதுதான் வந்து பியூர் அசோசியேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் டிவோட்டியோட அசோசியேஷன் அப்படின்னுட்டு சோ எப்ப வந்து அந்த நெருப்பு மாதிரி அவர்கள் நம்ம வந்து உண்மையான பக்தர்களோடது பாத்தீங்கன்னா அசோசியேஷன் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க அந்த எல்லாம் கொண்டு அகற்றி விட்டு நமக்கு வந்து பகவான் கிட்ட கொண்டு செல்லும் அப்படின்றத பாக்கலாம் கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கடி சொல்ல ஜெய் கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சொல்றோம் ஏன் அப்படின்னாக்கா நமக்கு வந்து கிருஷ்ணருக்கும் நமக்கும் வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குதான் சீக் நடக்குது அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் எல்லா இடத்துலயும் வந்து செக் பாயிண்ட் வச்சிருக்காரு நம்ம கொஞ்சம் வந்து பக்தி மார்க்கத்துல கொஞ்சம் போவோம் திருப்பி வந்து நம்ம வந்து கீழே விழுற மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல யாராவது ஒரு டிவோட்ட

ஈடுபடுத்தப்படும் அவரை செய்து நம்ம வந்து பக்தனாகி எப்பொழுதும் அவருக்கு வந்தனை செய்து வழிபடும் போது அவருடைய சேவையிலே இருந்து பகவான் நம்ம போனோம் ஏன்னா நம்ம அங்க தான் வந்திருக்கோம் திருப்பி அங்கதான் போனோம் எத்தனை தான் நம்ம எத்தனை பிரிவைகள் தான் இப்படியே இங்கே உழன்று கொண்டிருப்பது இல்லையா நம்ம எண்பத்தி நான்கு லட்சம் பிறவுகள்ல நான்கு லட்சம் மனித ரூபம் பார்த்தீங்கன்னா எண்பது லட்சம் வந்து மற்ற பிற மனிதர் அல்லாத பிறவிகள் தான் இல்லையா அது நமக்கு திருப்பி வேணுமா இதுல இருந்து எப்ப நம்ம வந்து விடுதலை அடை போட்டோம் இல்லையா சோ நம்ம வந்து திருப்பி கிருஷ்ணர்கிட்டயே போனோம் ஏன்னா நம்ம அங்க அங்கிருந்துதான் வந்தோம் சோ அதை எப்படி போகணுன்றத வந்து நம்மளுடைய கடைசி ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார் கடைசி அந்த இது வாசிங்க பிரபுஜி நெக்ஸ்ட் சைட் பிரபுஜி ஓம் தத் சத் இது ஸ்ரீ பகவத் கீதாசு உபனிஷன்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே श्री कृष्ण जूनस सम्मोह अधे विद्या राजे कुब्बियम योगम नाम अत्यायम नावे दियावय हरे कृष्णा माताजी அறிவோம் ஹரே கிருஷ்ண பிரபுஜி சோ இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஒன்பதாவது அத்தியாயம் பாத்தீங்கன்னா ராஜவித்யா ராஜகோஹியா மிக ரகசியமான அறிவு ஏன்னா இத தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு வந்து அந்த பாவம் வேணும் அந்த இது வேணும் இல்லையா பகவானோடைய ஐஸ்வர்ய ஞானத்தை வந்து ஒன்பது முதல் ஒன்று முதல் பத்தாவது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம் அவரை அணுகக்கூடிய வழிகள் பாத்தீங்கன்னா நவவித பக்தி எல்லாம் நம்ம பார்த்தோம் பதினொன்று முதல் இருபத்தைந்து பிரத்யேக பக்தி இனிமை அப்படி அவரை அடையும் போது நம்ம வந்து என்ன ஒரு ஆஹ் இனிமையான ரூபத்துல இருப்போம் அப்படின்றத இருபத்தி ஆறு பதினாறுல இருந்து ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம் ஹரே கிருஷ்ணா வாஞ்ச கல்ப தருபேஷ கிருபா சிந்து பேச்ச பதித்தானாம் பாவனேப்பியோ வைஷ்ணவேப்பியோ நமோ நமக அனந்த கோடி வைஷ்ணவ ரந்த கி ஜாய் ஜெய் ஸ்ரீல பிரபாத் கீ ஜாய் ஆல் க்ளோரிஸ் டு அசம்பிள் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பிரபுஜி ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கோங்க பிரபுஜி